Hi, welcome to our channel The Infinity 2.0. In the video, we will see 4 simple summer drinks. First, lemonade. First, lemon juice fill in the fridge. Normally, we will lemon juice. Now, we will put pudina in the ice cube tray. Pudina வெச்சதுக்கு அப்புறம் நம்ம first lemon juice போடணும்ல அத இந்த ஐஸ் கியூப் ட்ரேல ஊத்தி ஃபில் பண்ணனும் புதினா மேலயே அந்த தண்ணிய ஊத்தி ஃபில் பண்ணனும் லெமனேட் प्रिபெயர் பண்ண போற கிளாஸ் ஜார் இல்லனா வாட்டர் பாட்டில் நீங்க எதில குடிக்க போறீங்களோ அதை எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சமா புதினாவும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வெச்சிருந்தோம்ல ஐஸ் கியூப்ஸ் அதை இதல ஆட் பண்ணிக்கணும் அது கூட சக்கரை ஆட் பண்ணனும் உங்க ஸ்வீட்னஸ் கேத்த மாதிரி அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சக்கரைக்கு பதிலா தேன் கூட ஆட் பண்ணலாம் அவ்ளோதான் லெமனேட் ரெடி சம்மர்ல சில்லுனு குடிக்கிறதுக்கு இது சூப்பரா இருக்கும் இப்போ ரோஸ் மில்க் லஸ்ஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் கெட்டி தயிர் 1/2 கப் சக்கரை ஆட் பண்ணி நர வர அளவு அரைச்சு எடுத்துக்கணும் அது கூட கால் ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணனும் ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துட்டா ரோஸ் மில்க் லஸ்ஸி ரெடி இத டம்ளர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மேல டெக்கரேட் பண்றதுக்காக சாக்லேட் சிரப் இல்லனா ஏதாவது நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் சில்லுன ரோஸ் மில்க் லஸ்ஸி ரெடி அடுத்து பானகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல 1 கப் வெல்லம் 2 கப் தண்ணி ஊத்தி வெல்லம் கரையற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கலாம் அது கூட ஒரு சின்ன புளி ஊற வச்சி கரைச்சி ஆட் பண்றேன் அது கூட ஒரு ஸ்பூன் சுக்கு தூள் ஒரு ஏலக்காய் இடிச்சது கொஞ்சம் உப்பு ஆட் பண்றேன் சுக்கு தூள் இல்லனா இஞ்சியும் இடிச்சி ஆட் பண்ணிக்கலாம் அரை மூடி lemon juice ஆட் பண்றேன் இப்போ இது எல்லாமே நல்லா mix பண்ணனும் இப்போ நம்ம mix பண்ணத வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் சின்ன மண்பானை யூஸ் பண்றேன் ஏன்னா அது நேச்சுரலாவே சில்லுன்னு இருக்கும்ன்றதால உங்ககிட்ட மண்பானை இல்லனா நீங்க இது ஃப்ரிட்ஜ்ல வெச்சும் குடிக்கலாம் ஹெல்தியான பானகம் ரெடி வெல்லம்ல அயன் அண்ட் lemon juiceல விட்டமின் சி இருக்கனால பானகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சாக்லேட் லஸ்ஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதோட ப்ரோசிஜரும் ரோஸ் மில்க் லஸ்ஸி மாதிரியே தான் ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் தயிர் 1/2 கப் சக்கரை ஆட் பண்ணி நர வர அளவு அரைச்சு எடுத்துக்கணும் சர்வ் பண்ண போற கிளாஸ்ல சைடுல ஃபுல்லா சாக்லேட் சிரப்பால கோட் பண்ணி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற லஸ்ஸி அதுல ஆட் பண்ணிரணும் மேல சாக்லேட் சிரப்பால டெக்கரேட் பண்ணனும் இல்லனா தயிர் சக்கரை அரைக்கும்போது சாக்லேட் பீசஸும் ஆட் பண்ணியோ அரைச்சு இதுல சர்வ் பண்ணலாம் சாக்லேட் லஸ்ஸி இப்போ ரெடி இது குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்க பார்த்த 4 ட்ரிங்க்ஸும் வீட்லயே சிம்பிளா ஈஸியா செய்யலாம் ஹோப் யூ ஆல் லைக் இட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்களும் இத ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க பை